சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக் அப்டேட் தான் இப்போ கொடுக்குறேன் கிட்டத்தட்ட நானும் ஒரு சயின்ஸ் அப்டேட்டுன்னு சொல்லி ஜூலை ஒன்றாந்தேதிக்கிட்ட நான் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பார்க்குறதா அந்த கண்டென்ட்டு ப்ரெஸுக்கு அனுப்பிச்ச காப்பி இது சில விஷயங்கள் சொல்கிறேன் கொஞ்சம் மைன் மைன் நோட் பண்ணிக்காங்க கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது அதிலே லிங்கில் அப்ளை பண்ணிக்காங்க ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா சயின்ஸ் புக்கை பொறுத்தளவுக்கு கம்மிங் நீங்கள் பத்தாம் தேதியிலேருந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் சயின்ஸ் புக்கை பொறுத்தளவுக்கு மொத்தம் எவ்வளோ பேஜஸ் சார் வரும்னா ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கிட்ட வருது ஆயிரத்தி ஐநூறு பக்கம் என்றைக்கு சார் அங்கே படிக்கிறதுனா அப்போ கஷ்டமாக இருக்காது பார்க்க தான் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் அந்த புக்கை வந்து பத்து புக்காக மெர்ஜ் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கு நம்பர் ஒன்று ஒளியல் இருக்கா அந்த ஒலியலை இப்போ இந்த கண்டென்டெலாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு உள்ளே என்னென்ன இருக்குது இப்போ ஒலியல்னா எயித்துலேயும் இருக்குது நைன்த்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது உள்ளே என்னப்பா இருக்குது இசிஜி எதில்ப்பா வருது டா டாப்லர் விளைவுகள் எதில் வருது ஒளி அலைகளோட அதிர்வெண்கள் எங்கேப்பா வருது ஸோ டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுருப்போம் ஒளியோட வகைகள் அப்போ இந்த மாதிரி அந்த அங்கே இருக்கிற கண்டென்ட் எடுத்து இதில் போட்டிருப்போம் அப்போ என்ன ஆகுன்னா ஒருவேளை ஸ்கூல் புக் படியும் படிக்கலாம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒளினாலே ஒலினாலே இவ்வளோதான்டா அதனால படிச்சு போகிறோம் அப்படிங்கிற மணிக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஒலியா சவுண்டை பற்றி படிக்கணும்னா நாற்பத்தி நாலு பக்கம் இந்த நாற்பத்தி நாலு பக்கம் யார் ஒருத்தர் தெளிவாக படிச்சிட்டிங்களோ அவ்வளோதான் ஒலியை பற்றி திரும்ப படிக்க வேண்டியதில்லை நாற்பத்தி நாலு பக்கம் நான் நெருங்கி நெருங்கி லைன்லாம் இருக்காது இந்த அது அதுவும் காமிக்கிறேன் லேசரா டாபிக் நம்பர் டூ இது டாபிக் நம்பர் த்ரீ ஒலியல் அப்போ மொத்தம் இந்த மூணு மெர்ஜ் பண்ணி ஒரு புக்கு ரேட்டாக இப்போ ஒலியல்னு வச்சுக்காங்கவேன் நெருங்கி நெருங்கியெலாம் இருக்காது ஏற்கனவே இது உங்களுக்கு தான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேனே ஏற்கனே ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாகவே இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸெல்லாம் கொஞ்சம் நெறி ரொம்ப நெருக்கி வச்சோம்னா படிக்கிறதுக்கு கண்ணு வலிக்கும் ரொம்ப ஒரு கிளியராக வந்து கிடைக்காது அதனால் வந்து ஸ்பேஸ் அப்படியே கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியான பிக்சர்ஸ் நிறையா இருக்கிறனால தான் அந்த பேஜஸ் வந்து இப்படி வருது இந்த புக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கே தேவையே இல்லை சிஸ்து டு டென் புக்கு வச்சிருக்கிறவங்க கூட இந்த புக்கில் படிக்கும்போது ஏன்னா நிறையா பாக்ஸஸ் எடுத்து வந்திருக்கோம் நிறைய பாயிண்டுகள் வந்து இது பண்ணியிருக்கோம் அதனால் மோர் தென் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்பரில் இந்த புக்கை பொறுத்தவரை கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் லிங்க் பண்ணுங்கள் ஏன்னா நான் தௌசண்ட் புக்கு மட்டும் தான் அடிக்கிறேன் ஏற்கனவே சொன்னதான் ப்ரெஸ்ஸில் வந்து தௌசண்ட் புக்கு மட்டும் தான் அடிக்கிறேன் அப்படிங்கிற போது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பண்ணுங்கள் பண்ணிட்டு எவ்வளோ கவுண்ட் இருக்கின்னு பார்க்குறேன் ஒரு வேலை தௌசணுக்கு மேலே கவுண்ட் இருக்குதுன்னா நான் டூ தௌசண்ட் அடிக்க சொல்கிறேன் ரைட்டா ஏன்னா தௌசண்ட் போதும் அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மூணு நாளில் வந்து ஒரு ஓகே கூட இருக்குது அப்படின்னா நான் டூ தௌசண்ட் அடிக்க சொல்கிறேன் அங்கே ரீஸ்டேஷன் லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோ ஒரு உங்களுக்கு தெரியுமா சைன்ஸ் ரெடி பண்ணிட்டேன் அது ஐநூற்றி செல்ற பக்கம் இருக்குது ஆனால் கிளியராக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் சொல்யூஷன் டக்குனு டக்குனு படிக்கணும் டக்கு டக்குனு படிச்சுறது ஈஸியாக படிச்சிடலாம் பாக்ஸ் பாக்ஸாக படங்கள் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் குரூப் டூக்கு யூஸ் ஆகும் ப்ரிலிம்ஸ்க்கு குரூப் ஒன் பிரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும் லேபர் ஸ்டாண்டுக்கு பக்காவாக யூஸ் ஆகும் லேபர் ஸ்டாண்டெலாம் ஒன்று வந்துச்சுன்னா அடிச்சு சொல்கிறேன் இந்த ஆறு டு பத்து இந்த புக்கிலேருந்து ஒரு வினா மிஸ் ஆகாது எல்லாமே க்ளீனாக இருக்கும் ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே அட்டாச் பண்ணியிருக்கறனால கூட க்ளீனாக இருக்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் இப்போ லேசர்லாம் பழைய ப்ளஸ் டூ புக்கில் தான் எடுத்துருக்கோம் சில தலைப்புகள்லாம் அது மாதிரி நோய்கள் அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அங்கே போய் எடுத்துருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டெண்டுக்காக ஸோ போது ரொம்ப கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரைட்டாங்க ஸோ புக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கே ஒர்க் அவுட் நிறையா இருந்துச்சு ப்ரைஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட இருக்கிறத இப்போ தௌசண்ட்க்கு குறைச்சி இது பண்ணியிருக்கோம் ரைட்டாங்க இன்னும் குறைக்க முடியுமா அப்படிங்கிற பாசிபிள் எனக்கு தெரியல பட் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஸோ தௌசண்ட் கிட்ட இருக்கும் கண்டிப்பான முறையில் ஹண்ட்ரட் லெசன் எப்படி சோசியல் சயின்ஸுக்கு நீங்கள் தௌசண்ட் கொடுத்து வாங்கினீங்களோ இனிமேல் வாங்க முடியாது அது புக் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது அது வாங்க முடியாது இப்போ சயின்ஸ் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கிட்டே இருக்கும் கண்டிப்பாக தௌசண்ட் நீங்கள் ருபீஸ் இருந்துச்சுன்னா இந்த புக்கு நீங்கள் வாங்க முடியும் மல்டி கலர் போட்டிருப்பேன் கலர் கொட்டேஷன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா புக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேல் பண்ணுற மாதிரி வந்துடும் எதுவும் சரி வேணா இன்னும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எப்படி புக்கு நிறையா பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு வாங்குறவங்க வாங்கிருவாங்க படிப்புக்காக செலவழிப்பாங்க இருந்தாலும் சரி மல்டி கலர் இல்லாட்டி பரவாயில்ல ஏன்னா பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன் அதுபோக என்ன பிடிஎஃப்லேயே நீங்கள் பார்த்துக்குறீங்க அந்த கலர்ஸ் இருக்கிறத நல்லா பார்த்துக்கிற போகிறீங்க புக்கில் ஆனால் குவாலிட்டி பிரிண்ட் வந்து குவாலிட்டி இந்த அமௌண்ட்டு வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் குறைச்சா இன்னும் பேப்பர் வந்து சாணித்தாலில் போட்டு தரேங்கிறாங்க நமக்குதே அந்த ஸ்டைலே கிடையாது இது வரைக்கும் ஏன்னா குவாலிட்டியாக ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது குவாலிட்டியாக எடுக்கிறோம் செருப்பு எடுக்கும்போது அந்திரக்கூடாதுன்னு குவாலிட்டியாக எடுக்கிறோம் முடி வெட்டும்போது பார்த்து பார்த்து வெட்டுறோம் ஆனால் இங்கே சரி பண்ணுங்க அங்கேன சரி பண்ணுங்கன்னு எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செய்கிற விஷயம் ஒரு நகை எடுத்தால் கூட அதில் கல் வச்சது வேணால் கல் அப்படி ரொம்ப கவனமாக பார்க்குறோம் அப்புறம் மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக இருக்கணும்ல ஏதோ அது என்ன அது ஆகாத ஒரு பொருளாக இதை வச்சு எவ்வளோ பேர் வேலை வாங்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம்ல அப்போ குவாலிட்டியாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் ஸோ ஜிஎஸ்எம் எழுபது ஜிஎஸ்எம் தான் நீங்கள் உங்களுக்கு யாராவது பிரசுகாரங்க சொன்னீங்கன்னா தெரியும் செவன்ட்டி ஜிஎஸ்எம் கிட்ட தான் இது பண்ண சொல்லியிருக்கு இன்னும் கூட்ட ஜிஎஸ்எம் கூட்டினா கூட கூட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ போது நம்ம ஸ்கூல் புக்கோட தாள் இருக்கு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாதிரி தாளாக இருக்கும் ஹண்ட்ரட் லெசன் வாங்கினவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதற்கான அப்டேட் வந்து இப்போ லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு முறை தான் கிடைக்கும் ஏன்னா அடுத்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ஒர்க்கு நிறையா இருக்கிறனால அடுத்து இந்த புக்கு வந்து கிடைக்காது குரூப் ஃபோர் யாராவது சேரவங்களா இருந்தீங்கன்னா இந்த புக்கில் வாங்கி வச்சுக்காங்க இப்போ நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வயசு தான் ஷெட்யூல் போயிட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும் தயவுசெய்து நீங்களும் இந்த புக்கை வந்து வாங்கிக்காங்க ஏன்னா படிக்க வைக்கிறது எனக்கு ஈஸி அதான் எனக்கு சுலபமாக இருக்கும் படிக்க வைக்கிறது டக்கு டக்குன்னு இந்த டாப்பிக்கு பா அப்படின்னு சொல்லணும் உடனே நீங்கள் பிடிஎஃப் கேட்க மாட்டீங்க டக்குன்னு புக்கு எடுப்பீங்க கடை நாற்பத்தி நாலு பக்கம் அவ்வளோ சூப்பராக படிச்சிருவீங்க காலங்காலத்தில் எந்திரிச்சி அழகாக ஒர்க் அவுட் பண்ணால் சூப்பராக படித்து போயிடுவீங்க இப்போ எனக்கு வேலை ஈஸி படிக்க வைக்கிற வேலை ஈஸியாகும் நீங்களும் படிச்சுடுவீங்க எக்ஸாம் காலில் போகும்போது அங்கே பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கும் அழகாக ஆன்சர் பண்ணிடுவீங்க ரைட்டா சார் இந்த சயின்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரஸ்டே இல்லைங்கிறவங்களுக்கு கூட இது இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு தான் அந்த புக் ரெடி பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு தாட்டு செகண்ட் தாட் என்ன சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸ் புக்கை எங்கே கலெக்ட் பண்ண வேணாம் ஏன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அஞ்சு புக்கு கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற தலைப்பை நீங்கள் மெர்ஜ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அவ்வளோ தூரத்துக்குலாம் போவேனா புக் பேக்கு இதில் கொடுத்துருவோம் புக் பேக் தான் ஒர்க் அவுட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் அடிச்சு முடிச்சிட்டோம் புக் பேக்கை அப்படியே டைப் அடித்து அதை ஆன்சர் குறிச்சிருக்கோம் அதில் வந்து எதாவது ஒன்று ரெண்டு ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் புக் பேக்கை வந்து அதையும் இந்த தலை பைசை மெரித்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை இந்த புக்குலாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ப்ரெஸ்ஸில் பத்து புக்குன்னா முதல் நாலு புக்கு தான் கொடுத்துருக்கோம் அதை ஓட்ட சொல்லி அந்த ஓட்டி வர்றதுக்குள்ளே மிச்சம் ஆறு புக்கு இப்போ கொடுத்துருவோம் அந்த மாதிரி ப்ராசஸ் எங்களுக்கு போயிட்டுருக்கு ப்ரெஸில் ஓடி வர்றது எப்படி பார்த்தாலும் பதினஞ்சாந்தேதி ஆயிரும் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட செவன் டேஸ் எயிட் டேஸ் கேட்டிருக்காங்க பார்த்து ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ் அது கரெக்டாக பைண்டிங்கு எல்லாமே க்ளீனாக இருக்கணும் ப்ரிண்டிங் ரொம்ப தெளிவாக பண்ணணும் அப்படின் தான் எப்பயும் நான் பேசுவேன் புக்கு சரின்னா கூட டக்குன்னு திரும்ப ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் ப்ரெஸ்ஸில் பேசும்போது அந்த மாதிரிங்கிறதால ரொம்ப அவங்களும் நல்லா தரமாக பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் ரிட்டன் நான் அனுப்பிச்சதில்லை அந்த மாதிரி ஸோ இதான் ப்ராசஸ் இருக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் யாரும் கம்பல் பண்ணலை யாரையும் கட்டாயப்படுத்தலை இந்த புக்கு வாங்கினா தான் உலகத்தில் அப்படி இப்படிலாம் கிடையாது புத்தகம் இல்லையா சயின்ஸ் புத்தகம் வாங்கிக்காங்க லேப் ஸ்டென்ட் படிக்கிறீங்களா கண்டிப்பாக வாங்கிக்காங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒன்லைனராக நேராக இருக்கிறவங்களுக்கு ஒன்லைன் இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற தான் எதுவும் மிஸ் பண்ணல தகவல் மிஸ் ஆகாது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருப்போம் வாங்கிக்காங்க ரைட்டாங்க இப்போ இந்த புக்கு வந்து இந்த வாய்ப்பை உண்மையாகவே நான் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு நீங்கள் அடுத்து விட்டிங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கெ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் ஒன்று ஒன்றரை மாதம் கிட்டே ஆகும் அவ்வளோதான் எக்ஸாம் டயத்தில் கடைசி நேரத்தில் வாங்கி வேஸ்ட்டு எக்ஸாம் டயத்தில் லாஸ்ட் நேரத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் புக் இருக்கும் ஸ்டாக் இருந்தால் சேல் பண்ண போகிறோம் ஆனால் வாங்குறது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு ரைட்டாங்க இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்டாஃப் சேலரிக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த புக்கை உருவாக்கினவங்களுக்கு கூட இந்த இப்போ நான் சேல் பண்ணுற அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு நூறுரூவா நின்றுச்சுன்னா கூட புக்கை உருவாக்கினவங்களுக்கு கூட கொடுத்தா கூட பத்தாது என் அவ்வளோ பேர் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க டைப்பிங்கு டிசைனு ஃப்ரண்ட் பேஜ் டிசைனு இன்னும் ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் அங்கே அலைன்மெண்ட் இந்த பிளாக் இந்த இந்த கலர்ஸில் இருக்குது பாருங்க இப்போ இந்த பிக்சரு கலரில் இருக்கா இதை ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும் இதை இந்த பிக்சர் இருக்குது பாருங்க இது இப்போ நம்ம பிளாக் அண்ட் தான் ஓட்ட போகிறோம் இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க லைட்டாக அந்த ட்ரிம் ஆக்கணும் அப்படின்னா தான் அந்த அது விழுகும் பிரிண்டிங்கில் வந்து நல்லா விழுகும் இல்லாட்டி சும்மா ஓட்டி விட்டு போயிடலாம் புக்காக வரும்போது உங்களுக்கு மங்களாக இருக்கக்கூடாதுல அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ பார்த்து பார்த்து தான் பண்ணோம் ஒரு விஷயம் வந்து ஏதாவது புதுப்பட டேரக்டர் எடுக்கிற மாதிரிக்கு தான் படம் எடுத்தால் எப்படி பார்த்து பார்த்து பண்ணுறவங்களோ அந்த மாதிரி தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ உங்களுக்கு தெரியுமா புத்தகம் ஐநூற்றி இருபத்தஞ்சு பக்கம் கிட்ட இருக்குது அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா லிங்க் அப்ளை பண்ணுங்கள் ரேட் எவ்வளோன்னு தெரில ஸோ கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஏன்னா அவ்வளோ பேஜஸுங்கனால ஐநூறு பேஜஸ் கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறனால போனால் சோசியல் சயின்ஸுக்குனால் இரநூத்தி சில்லறனால ஓகே அது இரநூறுவாய்க்கு கொடுத்தோம் இது ஐநூற்றி சில்லற இருக்குது ஆனால் முந்நூறுவா நானூறுரூவா கிட்ட வந்துடும் எப்படி பார்த்தாலும் ஸோ அது வந்து ப்ராசஸ் அது ரேட்டு வந்து நான் கொட்டேஷன் கேட்டுகிட்டு இருக்கேன் எல்லாமே பத்தாம் தேதி கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு தெரியுமா வாங்கலாமா இந்த புக்கு வாங்கலாமாண்ணா எதையாவது ஒரு புக்கை வாங்கிக்காங்க வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த புக்கு வாங்கின பின்னாடி அதுவும் தேவைன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் அந்த புக்கு வாங்கிக்காங்க எப்போ இருக்கோ அப்போ வாங்கிக்காங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த 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 புக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோ எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன் திருப்திக்காக நான் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ரைட் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது தயவுசெய்து விளாட்டா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் ஒன்ஸ் விளாட்டா யாராவது அப்ளை பண்ணிட்டேன் இருப்பீங்க நெகட்டிவாக பத்து பேர் இருக்கத்தானே செய்வீங்க நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் எங்களை வந்து பாதிக்கும் நான் எங்களுக்கு இரவும் பகலும் நாங்கள் இவ்வளோ நாங்கள் இதுக்காக உழைச்சவங்க எல்லாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி போயிடும் ப்ரெஸ்லையும் கவுண்ட்டு தப்பாக கொடுத்தோம்னா அவங்க ஓட்டி கொடுத்துருவாங்க சும்மா புக்கை கொண்டு வந்து ரூம்லாம் அப்புறம் சும்மா அடிக்க வைக்கணும் நான் என்கிட்ட புக்கு சும்மா நிற்காது இந்த புக் ஸ்டால் இருக்காங்க பதினாறு புக் ஸ்டால் இருக்காங்க கொடுத்துருவேன் பட் இருந்தாலும் வந்து தவறான ஒரு பதிவு வந்து பண்ணாதீங்க முன்னாடிலாம் அப்படி தான் அவரோட ஒரு லிங்க் கேட்கும்போது சும்மா விளையாட்டுக்கு அதில் வந்து போட்டு விட்டுருந்தீங்க ஸோ விளையாடாதீங்க அடுத்தவங்களுடைய ஒரு உழைப்பில் வந்து விளையாடாதீங்க அதை அவங்கள அவமானப்படுத்துகிற மணிக்க சரியாங்க ஏன்னா நாங்கள் நான் உண்மையாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் நான் சொன்னேன்னா நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு உண்மையாக சீரியஸில் அடித்து சொல்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு முழுமையடைஞ்சி டக்குன்னு வந்ததுனால தெரில அதை உருவாக்குறதுக்கும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அதுக்கு எவ்வளோ நாள் முடிச்சிருப்போம் எவ்வளோ இது பண்ணியிருப்போம் ஸோ அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ தேங்க்யூப்பா இப்போ இந்த லிங்க் வந்து ஒரு நாலு நாளைக்கு லிங்க் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வர பத்தாம் தேதியிலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மணிக்கு வரும் நான் இப்போ அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் பத்தாம் தேதியிலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஒரு ஃபைவ் டேஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் அங்கிட்டு பதினஞ்சாந்தேதி அனுப்புகிற மணிக்கு வரும் பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு அனுப்புகிற மணி வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இருபதாம் தேதி வீட்டில் இருந்துடும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுக்காங்க உங்களுக்கு கையில் இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ புக் பேக் வந்துடும்ப்பா புக் பேக் கண்டிப்பாக வந்துடும் இது தமிழில் தான் ரெடி பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் ரெடி பண்ணால் தமிழில் ரெடி பண்ணதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இங்கிலீஷில் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ரெடி பண்ணுவோம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிடறேன் ஏதாவது வருத்தப்பட்டுக்கிறாங்க அது தான் நினைக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ ஆனால் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணும் இப்போ மேக்ஸ்க்குலாம் பாருங்க இங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு புக் நான் அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து நான் கொடுக்குறேன் ரைட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ